அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இப்படி பல மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தான் அடுத்த ஹாஃப் அன் அவர் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. முக்கியமாக டாப்பில் இருக்கிற ஹீரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படம் அடுத்தடுத்து நடிக்க போகிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எந்தெந்த ஹீரோஸ் எந்தெந்த டைரக்டரோட படங்களில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பிகில். தளபதி விஜய் நடிப்பில் அட்லி டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பிகில். இதோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இப்போ நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் படி பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து August 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை AGS என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விஜய், நயன்தாரா பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி ஒன்றா நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் காப்பான். கேவி ஆனந்த் டைரக்ஷனில் August 31st வெளிவர போகிற படம் தான் காப்பான். இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். இந்த படத்தில் சூர்யா, ஆர்யா, சைஷா, மோகன்லால், பூர்ணா, சமுத்திரகனி, பொம்மன் நிரானின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. கேவி ஆனந்த் ரீசெண்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிருக்காரு காப்பான் படத்தில், அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஷ்ணு விஷால். கார்டன் அண்ட் எழில் அவர்களுடைய ஜகஜல கில்லாடிக்கு அப்புறமா VV18 இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய ரைட்டிங் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. அண்ட் விஷ்ணு விஷால் கூட சேர்ந்து விக்ராந்தும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி GV படத்தோட டைரக்டரோட தான் அடுத்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் நடிக்க போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் யோகி பாபு. காமெடியன் யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் தர்ம பிரபு. அடுத்ததாக அவரோட நடிப்பில் வந்து வெளிவந்த படம் தான் கூர்கா. இந்த படத்தை வந்து சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆயிருக்கு. யோகி பாபு இதுல ஒரு காமெடி ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கு அப்புறமா யோகி பாபு அடுத்ததா அஞ்சலியோட சேர்ந்து படம் நடிக்க போறாரு. அந்த படத்தை கிருஷ்ணன் ஜெயராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி சொன்னா புரியாது அப்படிங்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல அஞ்சலி வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா நடிக்க போறாங்க. இந்த படத்தோட மியூசிக் விஷால் சந்திரசேகர் பண்றாரு. அண்ட் பலூன் படத்தை டைரக்ட் பண்ண ஷினிஷ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சசிகுமார். டைரக்டர் அண்ட் ஆக்டர் சசிகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக அவர் எந்த டைரக்டரோட படத்தில் நடிக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா NV நிர்மல்குமார். இவர் ஏற்கனவே வந்து சலீம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து அரவிந்த் சுவாமி அண்ட் த்ரிஷா வச்சு சதுரங்க வேட்டை 2 படம் கூட டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை வந்து கல்பதாரு பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் நானா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட்டுக்கு ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரோட அட்டென்ஷன் எங்கே போகுது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸில் தான். ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக இருக்கிற சினிமா அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிக்ஸர். வைபவ், பாலக் லால்வானி, சதீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் சிக்ஸர். இந்த படத்தை வந்து சாச்சி டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு பாடலை பாடியிருக்காரு. அண்ட் அந்த பாடல் வந்து வைபவ் கூட சேர்ந்து பாடியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனும் வைபவும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ரிஹர்ஸ் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஆடை. ராட்சசன் படத்துக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் அமலா பாலோடைய அடுத்த ரிலீஸ் தான் ஆடை. இந்த படத்தை வந்து டைரக்டர் ரத்னகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துடைய போஸ்டர்ஸ், டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட க்யூரியாசிட்டியும் வந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஏற்கனவே 2 சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வதாக இன்னொரு சாங் பற்றின ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த சாங்கை வந்து லெஜெண்டரி சிங்கர் பி சுஷிலா தான் பாடியிருக்காங்க. இது ஒரு டிவோஷனல் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கண்ணே கலைமானே. ஆக்ட்ரஸ் தமன்னா அண்ட் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் சீனு ராமசாமி டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் கண்ணே கலைமானே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கல்கட்டா இன்டர்நேஷ்னல் கல்ட் ஃபெஸ்டிவலில் இந்த படத்துக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஏற்கனவே தாதா சாஹேப் அவார்ட் ஃபெஸ்டிவலுக்கும் போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை சீனு ராமசாமி அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட மற்ற லாங்குவேஜஸில் என்னென்ன படங்கள்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்லாம் பார்க்க போகிறோம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சந்தீப் ரெட்டி வாங்கா.
டைரக்டர் சந்தீப் ரெண்டி வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஷாயித் கபூர் அண்ட் கேரா அத்வானி வச்சு கபீர் சிங் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல பிளாக் பஸ்டர் படமான அர்ஜுன் ரெட்டி படத்தோடைய ஹிந்தி ரீமேக் ஆகும். இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா சந்தீப் ரெட்டி அடுத்ததான் மகேஷ் பாபு வச்சு படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் தேவர்கொண்டா. சவுத் இண்டியன் சென்சேஷனான விஜய் தேவர்கொண்டா பார்த்தீங்கன்னா கடைசியாக நோட்டா படம் வந்து நடிச்சிருந்தாரு. அதுதான் அவருடைய தமிழ் டெபியூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு அடுத்ததா டியர் காம்ரேட் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. டியர் காம்ரேட் படத்தை டெபியூட்டன் பாரத் கம்மா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மண்டனா தான் ஒன்றா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக்கை வந்து ஜஸ்டின் பிரபாகரன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜபரியா ஜோடி. அப்கமிங் பாலிவுட் ராம் காம் ஃபிலிம் தான் ஜபரியா ஜோடி. இந்த படத்துல வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் பர்னீதி சோப்ரா தான் வந்து லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஜபரியா ஜோடி படத்தை வந்து பிரசாந்த் சிங் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து August 2nd வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப ரீசெண்டா இந்த படத்துல இருந்து ஒரு வீடியோ சாங்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நிகழ்ச்சியில வந்த எல்லா நியூஸும் கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப். We'll be right back.